வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மைக்கை பற்றி பார்க்க போகிறோம், K8 வயர்லெஸ் மைக். இந்த மைக்கு நம்ம வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்தது. சரி, அதனால் வந்து ஒரு ஆர்டர் வந்து மீஷோவில் போட்டோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 ரூபா தான். இப்போ வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. இதில் என்னென்ன லைவ் ஷோ பண்ணலாம், விளாக் போடலாம், இது யூடியூபருக்கு நல்ல யூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து நான் யூடியூப்பில் அதிகம் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாம் வந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ போடுறோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 20 மினிட் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்ப்போம். இதோட பேர் வந்து டிரான்ஸ்மீட்டர். இது வந்து நம்ம வந்து ஃபோன் பேசி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏர் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணோம் இந்த பஞ்சு. இது பார்த்தீங்கன்னா ரிசீவர். இது ஃபோனில் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இது கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஐஃபோன் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளக் கொடுத்துருக்காங்க, கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இந்த இன்னொரு ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுக்கு இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து பார்க்கலாம். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் உள்ள ஃபோனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், நார்மல் ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த கனெக்டரை வந்து நம்ம இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன பட்டன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் இங்கே ப்ரெஸ் பண்ணோடனே கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் இங்கே லைட் ஏரியும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் ஏரியும், க்ரீனும் ரெட்டும் ஏரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேரிங் பண்ணோம். இப்போ பேரிங் பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு ஓடிஜின்னு சர்ச் பண்ணோம். செட்டிங் போய்ட்டு ஓடிஜின்னு சர்ச் பண்ணால் இப்போ இந்த கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டால் ஈஸியாக பேரிங் ஆகிடும். இப்போது இது பேரிங் ஆகிடுச்சுன்னா இந்த லைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக க்ரீன் லைட்டே எரிஞ்சிடும். இப்போ வந்து பேரிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.